பனித்துளிகள் தேதி டிசம்பர் 15 வியாழக்கிழமை. இன்றைக்குரிய தலைப்பு மகிழ்ச்சியான வாழ்க்கை. இன்றைக்குரிய வசனம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். எபேசியர் 4:29. ஒரு பெண்மணி காரில் வேகமாக வந்தால் அனைத்து வாகனங்களையும் முந்திக் கொண்டும் கெட்ட வார்த்தைகளை அதிகமாக பேசிக்கொண்டு வருகிறதை காவலர்கள் பார்த்தார்கள். இவளை பின்தொடர வேண்டும் என்று காவலர்களுக்கு அழைப்பு விடுத்தார்கள். அந்தந்த பகுதி காவலர்கள் இவளை பின்தொடர்ந்து வாகனத்தை துப்பாக்கி முனையில் வளைத்து கொண்டார்கள். அந்நேரத்தில் அப்பெண்மணி, என்னை ஏன் துப்பாக்கியை காட்டி மிரட்டுகிறீர்கள், நான் என்ன தவறு செய்தேன் என்று அதிகாரியிடம் கேட்டாள். அப்பொழுது ஒருவர், உன் வாகனத்திற்கு பின்பக்கம் நான் ஒரு கிறிஸ்தவள் என்று வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் அந்த வார்த்தைக்கும் உனக்கும் சம்பந்தமில்லை. உன் கெட்ட வார்த்தைகளும் கோபமும் இந்த வாகனத்திற்கு நீ சொந்தக்காரி இல்லை என்று காண்பிக்கிறது, எனவே உன்னை கைது செய்கிறோம் என்றனர். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை தரித்திருக்கிறார்கள். அவர்கள் கெட்ட வார்த்தை பேச மாட்டார்கள், கோபப்பட மாட்டார்கள், துரோகம் செய்ய மாட்டார்கள், திருட மாட்டார்கள், மற்றவர்கள் சொத்துக்கு ஆசைப்பட மாட்டார்கள். இன்று மற்றவர்கள் நம்மேல் நம்பிக்கையோடு இருக்கும் போது நமது வாழ்க்கையை சாட்சியாக இல்லாவிட்டால் சாத்தான் நம்மை சிறைபிடிக்க முடியும். தேவனோடு வாழ்ந்து மற்றவர்கள் எதிர்பார்க்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து ஆவியின் கனியை தந்து உலகத்திற்கு வெளிச்சமாக வாழ்வோம். பேச்சிலும் நடக்கையிலும் இயேசுவை பிரதிபலிப்போம். அவனவனுக்கே இன்னின்னப்படி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. கொலோசேயர் 4:6. இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். கொலோசேயர் 3:8. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியா பொய்யை கலைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னதாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. எபேசியர் 4:24-26. ஜெபம், நான் ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று சொல்லுகிற நாங்கள் உம்மை எங்கள் உள்ளார்ந்த வாழ்க்கையிலும் பிரதிபலிக்க கிருபை தாரும். ஆமேன்.